தேனி மாவட்டம் புட்டிப்புரம் பஞ்சாயத்து திம்மநாயக்கம்பட்டி கிராமத்தில் காளியம்மன் கோவில் வளாகத்தில் சில ஒரு 6 மாத காலமாக வந்து அதாவது இங்கு இதில் இருந்தவங்க தான் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான் மதம் மாறி போயிட்டாங்க. போனவங்க எங்களை கொஞ்சம் காலமாக வந்து பிரச்சனை பண்ணிட்டு எங்களுக்கு இதில் இடம் இருக்குதுன்னு சொல்லி மதக்கொடியை கொண்டு வந்து ஊண்டிட்டு எங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இது சம்பந்தமாக கலெக்டர் ஆஃபீஸுக்கோ தாசில்தார் ஆஃபீஸுக்கு அறநிலையத்துறைக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் யார் வந்து எங்களுக்கு விசாரணை பண்ணி கொடுக்கல. இப்போ பல தடவை இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மதக்கொடி வந்து எங்கள் கோயில் வளாகத்துக்குள்ளே வந்து வைக்கக்கூடாது. அதை அப்புறப்படுத்தணும். அவங்க வச்சு வந்து எங்களுக்கு வந்து இடையூறாக இருக்காங்க. நாங்கள் பல ஆண்டு காலமாக இந்த கோயிலை நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பல ஆண்டு காலமாக நாங்கள் இதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக நாங்கள் பயன்படுத்தலை. அப்படி பயன்படுத்திருக்க இடத்துல இப்போ வந்து எங்களுக்கு அதில் இடம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. மதக்கொடியை கொண்டு வந்து அதில் ஊண்டி எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. இதை நீங்கள் கேட்டுக்கொடுக்க முன்னாடி இதுக்கு முன்னாடி கட்சி கொடியை கொண்டு வந்து ஊண்டுனாங்க. அதை நாங்கள் முறையான போலீஸ் மூலமா போயிட்டு நாங்க அதை வந்து எடுக்க வச்சோம். எடுத்துட்டாங்க, போலீஸே வந்து எடுத்துட்டாங்க. திரும்ப இப்ப வந்து மதக்கொடியை கொண்டு வந்து உள்ள ஊண்டி இருக்காங்க. இது வந்து எங்களை எடுத்து கொடுக்கணும் சார். புகார் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு. தாசில்தார் ஆபீஸ் கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆபீஸ் கொடுத்துருக்கோம், அறநிலையத்துறை கொடுத்துருக்கோம், எஸ்பி ஆபீஸ் கொடுத்துருக்கோம். எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஆனா யாரு வந்து எங்களுக்கு கேட்டு அதுக்கான முறையான தீர்வு யாரும் கொடுக்கல. கொடுக்காதனால இப்ப பழையபடி திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு வந்து ஒரு தடவை விசாரிச்சதுக்கான முடிவை சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை வராதுல்ல. அது எங்களுக்கு பிரச்சனை, அந்த முடிவு காரணம் தெரியணும்.